Hi friends, நான் உங்க ரோஹித் அசோக். 9th of April Vivo IPL 2021 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்கே டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். டீமோட பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு சாம் கரன் நல்லா ஆடினார், ஒரு 95 அடிச்சாரு. ஷர்துல் தாக்கூர் எக்ஸப்ஷனலாக போட்டார் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயும் இருக்கட்டும், ஓடிஏ சீரீஸ்லேயும் இருக்கட்டும். மொயின் அலி நல்லா பேட்டிங் ஆடினார், அஸ் வெல் அஸ் நல்லா போலிங் போட்டார் டெஸ்ட் மேட்சஸில். ஜாஷ் ஹேசில்வுட் ஆஸ்திரேலியா காடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நான் ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இனிங் ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ பிளேசிஸ் தான் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா போன சீசன் சூப்பர்பா ஆடினாரு, அஸ் வெல் அஸ் ஜடேஜாவும் சூப்பர்பா ஆடினாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பேட்டிங்கில் எக்ஸ்ப்ளோசிவ் ஆடினாங்க, ஒரு இம்பேக்ட் காமிச்சாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பனர் ஃபேஃப் டூ பிளசிஸ். செகண்ட் ஓப்பனர் தான் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ராபின் உத்தப்பாவும் இருக்கார், ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடும் இருக்கார். ராபின் உத்தப்பா கடந்த வருஷங்களாக பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஒன் டவுன்லேயும் சரி ஓப்பனிங்லேயும் சரி எக்ஸப்ஷனலாக ஆடிருக்காரு, நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு வாட்டி ஆரஞ்ச் கேப்பே வாங்கியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் ருத்ராஜ் கெய்க்வாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லேயே சிஎஸ்கே டீமுக்கு கன்சிக்யூட்டிவ்ஸாக 3 50s அடித்த ஒரே பிளேயர் அவர் தான். ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே நான் சூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்லாட்டுக்கு. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா சின்னத்தல சுரேஷ் ரெய்னா, அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே. சூப்பரான பிளேயர், போன சீசன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் ஆட முடியல, ஆனால் இந்த சீசன் ஆடுவார் கண்டிப்பாக ஒன் டவுனில். டூ டவுன் பார்த்தீங்கன்னா அம்பாட்டி ராய்டோ. இந்த டூ டவுன்லேயும் சரி ஃபைவ்லேயும் சரி ஓப்பனிங்லேயும் சரி எங்கே கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர், எக்ஸப்ஷனலாக ஆடிருக்காரு. ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மோயின் அலி, ஒரு நியூ பெட். அவர் நல்ல ஆஃப் ஸ்பின்னர் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நடுவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் வந்தாங்கன்னா லெக் ஸ்பின்னரையும் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி போலர்ஸுக்கும் லென்த் லைன் மாறும். ஒரு ரைட் ஹேண்டருக்கு போட்டுட்டு இருக்கும் போது ரொட்டேட் பண்ணும்போது ஸ்ட்ரைக்கர் லெஃப்ட் ஹேண்டருக்கு மாற்றி போகணும். ஸோ அதில் நிறைய லூஸ் பால்ஸ் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் மோயின் அலி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும். நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனி. நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா. போன சீசனும் அட்டகாசமாக விளாட்னார் பேட்டிங்கில். இவரும் ஃபேஃப் டூ பிளேசிஸும் மட்டும்தான் நல்லா ஆடி இருக்காங்க. போன வருஷம் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கில். ரெண்டு பேருமே நல்லா ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால பிளே ஆஃப்ஸில் போக முடியல. ஸோ நம்பர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா சாம் கரன். அவர் எயிட்டில் வந்து தான் அந்த 95 அடித்தார். ஓடிஐ ஹிஸ்ட்ரியிலே எயிட்டில் வந்து 95 அடித்தது அவர் தான். ஹையஸ்ட் ரன்ஸும் அவர் தான் வச்சுருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்குமே எயிட் அவர் தான். நைனில் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். இவர் ஒரு சூப்பரான போலர், விக்கெட் தேவைனா டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயும் இருக்கட்டும் ஓடிஐ சீரீஸ்லேயும் இருக்கட்டும் விராட் கோலி ஷர்துல் தாக்கூர் பக்கம்தான் திரும்புவார். இவரும் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார், டெத் ஓவர்ஸ்லையும் சரி மிடில் ஓவர்ஸ்லையும் சரி அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விக்கெட்ஸை எடுப்பார் ஷர்துல் தாக்கூர். டென்னில் பார்த்தீங்கன்னா தீபக் சார். இவரும் ஒரு சூப்பரான போலர்ஸ். கடந்த 3 வருஷமாக சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸாக தீபக் சார் கண்டிப்பாக இருந்திருக்காரு. நம்பர் 11 ஜாஷ் ஹேசில்வுட். ஏன் இம்ரான் தாயிர் விளாட்லன்னு கேட்டிங்கன்னா மும்பை ட்ராக்ல அவ்வளோவா ஸ்பின் எடுக்காது, ஆனால் பவுன்ஸும் பேஸும் நல்லா எடுக்கும். ஸோ ஜாஷ் ஹேசில்வுட் தான் சிஎஸ்கே ஸ்குவாட்லன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேஸ் போடுற ஒரு போலர். 135 138 வரைக்கும் போடுவார். சிஎஸ்கே டீம்லன்னு பார்த்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணால் யாருமே இவர் அளவுக்கு பேஸ் போட மாட்டாங்க. ஸோ என்னோட நம்பர் 11 ஜாஷ் ஹேசில்வுட். இந்த வீடியோவில் நான் மும்பையோட ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐக்கானையும் தான் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அல்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.